அன்பான தேவதை தொலைக்காட்சி நிலையம் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா? பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து 975 குரலை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யார் யாராலும் செய்ய இயலாத உயர்ந்த செயல்களை செய்வார்கள், யாரால் செய்ய இயலாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது, உயர்ந்த குணங்களும் தகுதியும் திறமையும் உடைய பெரியோர்கள் தாங்கள் வறியவராக இருந்தாலும் பிறரால் செய்ய இயலாத அரிய செயல்களை செய்து முடிப்பார்கள், அதற்கு ஏற்ற வழியிலே செய்து முடிப்பார்கள். நல்லது செய்தல்னா எப்படி வேணாலும் செஞ்சிடக்கூடாது, நல்லதை நல்ல வழியிலே செய்யக்கூடிய வழியும் சிறந்ததாக இருக்க வேண்டும். நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வழியும் சிறந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. வள்ளுவர் சொல்றது என்ன சொல்றார் பாருங்க, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர், பெருமை மிக்க குணம் உடையவர்கள், பண்பு உடையவர்கள் ஆற்றுவார் சிறந்த செயல்களை செய்வார்கள், ஆற்றின் அருமை உடைய செயல். அதற்கு ஏற்ற வழியிலே அந்த செயலை செய்து முடிப்பார்கள். அருமை உடைய செயல் செய்வதற்கு அரிய உயர்ந்த செயல்களை அதற்கு ஏற்ற வழியிலே செய்து முடிப்பார்கள். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? The reduced to poor state, the great will be able to accomplish properly deeds difficult for others to do. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.